வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஆகஸ்ட் 21 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று இரவு தொடங்கும் மழை அதிகாலையில் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குறைந்த பரப்பில் பொழிந்து தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் நாகூர் காரைக்கால் பகுதியில் தூறலாக கொடுத்து கடலுக்குள் இறங்கிவிட்டது. ஆனால் டெல்டாவின் வடக்கு பகுதியில் கும்பகோணம் பகுதிகளிலையும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலையும் அதேபோல் அரியலூர் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்ட பகுதிகளிலையும் மழைப்பொழிவை கொடுத்து இப்பொழுது சற்று முன் அது செயலடைந்து கொண்டிருக்கிறது. தெற்கு டெல்டாவிற்கு வாய்ப்பில்லை. இன்றைக்கு ஏற்கனவே மழைப்பொழிவானது சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் சின்ன சேலம், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வாழப்பாடி இந்த பகுதிகளிலையும் தலைவாசல் பகுதிகளிலையும் மழைப்பொழிவை கொடுத்தது. ஆங்காங்கே குறைவான திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட ஆங்காங்கே குறைவான பரப்பில் மழை கொடுத்தது. அதற்கு முன்பே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் நேற்று இரவு மழைப்பொழிவு கொடுத்தது. மிக குறைந்த பரப்பில் கொடுத்து தற்பொழுது கடலோரத்திற்கு வந்து கடலுக்குள் போனது. ஆனால் எதிர்பார்த்த தீவிரம் நேற்று இல்லாவிட்டாலும் இன்றைக்கும் அதே நிலை தொடரும், அதாவது தீவிரம் குறைவாக இருக்கும். நாளை 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு மாலையே செவ்வாய்க்கிழமை மாலை உள் மாவட்டங்களில் மழை தொடங்கி பரவலாகவே கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். பரவல்னா எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் பெய்யாது, அனைத்து மாவட்டங்களிலையும் மழைக்கு வாய்ப்பு. நாளை செவ்வாய்க்கிழமை மாலை இரவு அது முன்னிரவிலே கடலோர மாவட்டத்தை நெருங்கும், ஆனால் நள்ளிரவில் தான் கடலோர மாவட்டத்தை அடையும். அதிகாலையில் கடலோர மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். முதல்ல வடகடலோரம், பிறகு மத்திய கடலோரம், பிறகு டெல்டா என்று, அதாவது கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், அப்புறம் டெல்டா. அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு புதன்கிழமை அதிகாலை நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். உறுதியாக டெல்டா மாவட்டங்களுக்கு அன்றைக்கு தான் ஒரு நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய புதன்கிழமை அதிகாலை நேரத்தில், செவ்வாய்க்கிழமை இரவு எதிர்பார்க்கலாம் நள்ளிரவில். தென் மாவட்டங்களுக்கும் அந்த நாளில் மழைப்பொழிவு உண்டு. செவ்வாய்க்கிழமை நாளை மாலை இரவிலே தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை பெய்து கொண்டு வந்து அந்த மழைப்பொழிவு தான் மாலையில் உள் மாவட்டங்களில் தீவிரமடைந்து கடலோரம் நள்ளிரவு அதிகாலையில் வந்து பெய்யும். செவ்வாய்க்கிழமை இரவு புதன்கிழமை அதிகாலை கூடுதல் பரப்பில் மழை வாய்ப்பு. இப்படி மழை இருந்து நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி புதிய நிகழ்வு உருவாவது 25ஆம் தேதி தான். இந்த நிகழ்வு ஏற்கனவே உள்ளே போயிட்டுருக்கு, போய் காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருந்துச்சு நேற்றைக்கு. இன்றைக்கு வளிமண்டல சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக 25ஆம் தேதி புதிய நிகழ்வு வரை இருக்கிறது. அதுவும் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒடிசா கடலில் தான் உருவாகும். அதனால் இதே வானிலை தான் இந்த மாத இறுதி வரைக்கும். மாத இறுதியில் கொஞ்சம் தென்மேற்கு பருவக்காற்றோட, அதாவது ஈரப்பதமிக்க காற்று வந்து கொஞ்சம் மழைப்பொழிவு வெப்பசலன மழைப்பொழிவு மாத இறுதியில் கூடும். மாத இறுதியில் வெப்பசலன இடிமழைப்பொழிவு பரப்பில் கூடும். கேரளா கர்நாடகாவிலையும் வெப்பசலன இடிமழைப்பொழிவு இருக்கும். நாளை 22ஆம் தேதி காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழை உண்டுங்க. நாளைக்கு அதாவது 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை கோயம்புத்தூர் மாவட்ட காற்று பகுதி கணவாய் பகுதி, திருப்பூர் மாவட்ட காற்று பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நீலகிரி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் மதுரை தேனி விருதுநகர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்காங்கேயும், அதேபோல் டெல்டா மாவட்டங்கள்லேயும் திருச்சி மற்றும் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு. இன்றைக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு மழை உண்டுங்க. இன்றைக்கு மழைப்பொழிவு கடலூருக்கு வடக்கே இருக்கும். கண்டிப்பாக செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லையும் ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு இருக்கும். இன்றைக்கு ஆங்காங்கே நேற்று போல் குறைந்த பரப்பில் உருவாகி அதிகாலையில் கடலோரத்தில் நிறைவடையும். உறுதியாக நாளை டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதல் பரப்பில் பரவலாகவும் டெல்டா மாவட்டத்தில் வடகடலோரம் கூடுதல் மழைப்பொழிவும் கனமழைப்பொழிவு நாளைக்கு நாளை மறுதினம் நாளை இரவு நாளை மறுதினம்
அதிகாலையில் நல்ல மழை பெறும். நள்ளிரவு நாளை செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு புதன்கிழமை அதிகாலை நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களுக்கும் அதே போல் செவ்வாய்க்கிழமை இரவு மாலை இரவில் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். மேற்கு மாவட்டங்களையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களையும் அடுத்தபடியாக நாளைய மழைப்பொழிவு கொஞ்சம் திருப்தியான மழைப்பொழிவாக தெரியுது. டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் வடகடலோரத்தை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை இருந்து கொண்டே இருக்குங்க. நேற்றைக்கே மழை தான் திருவள்ளூரில், திருவள்ளூர் மாவட்டத்தில். இன்றைக்கும் மழை உண்டு திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில். மாலை வந்துவிட்டால், இரவு வந்துவிட்டால் மழை வந்துடும். காய விடுவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து மழை இருந்து கொண்டிருக்கும். நாளைய மழைப்பொழிவு கூடுதல் மழைப்பொழிவு, கனமழை பொழிவாக தெரிகிறது. மாத இறுதி வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். ஆனால் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் நாளைய மழை, நாளை இரவு நாளைய மறுதினம் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக மாத இறுதிக்குள்ளே ஓரிரு நாள் மழை இருக்கும். பெரிய அளவிலே கனமழைப்பொழிவு, தொடர்ச்சியான மழைப்பொழிவு, நீண்ட நேர மழைப்பொழிவு இதெல்லாம் இப்பொழுதுக்கு இல்லை. ஆனால் மழைப்பொழிவு இருக்கும். நாளை போல் செவ்வாய்க்கிழமை இரவு புதன்கிழமை அதிகாலை போல் மேலும் இரண்டு நாள் மழை இருக்கும் இந்த மாத இறுதிக்குள்ளே. அது அந்தந்த நாட்களிலே நாட்கள் நெருங்கட்டும் அறிவிக்கலாம். அதே போல் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் தென்சின கடற்பகுதி நிகழ்வு வருகை, இரண்டாவது வாரத்தில் வலுவான தென்சின கடற்பகுதி நிகழ்வு வருகை, மூன்றாவது வாரத்தில் நான்காவது வாரத்திலிருந்து நிகழ்வு வலுவாக இருக்கிறது. வடஇந்திய நிலப்பகுதி நோக்கி பயணிப்பது கண்டிப்பாக ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிரா பயணிக்கும், பிறகு அடுத்தது ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழி பயணிப்பதுக்கும் அதிக வாய்ப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக செப்டம்பரில் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. முதல் வாரத்தை காட்டிலும் இரண்டாவது வாரம், இரண்டாவது வாரத்தை காட்டிலும் மூன்றாவது வாரம் இருக்கிறது. அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. கண்டிப்பாக முதல் வாரம், முதல் வாரத்தை காட்டிலும் இரண்டாவது வாரம், இரண்டாவது வாரத்தை காட்டிலும் மூன்றாவது வாரம் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அதற்கான உறுதிபட அறிவு வரைபடத்துடன் விரைவில் உங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். கண்டிப்பாக மழை இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதாவது செப்டம்பர் அக்டோபர் நல்ல மழை இருக்குது, நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருவமழை, அது சிறப்பாக இருக்குது. ஆகவே செப்டம்பர் பிறந்து விட்டால் நம்பிக்கையும் பிறந்துவிடும். கண்டிப்பாக செப்டம்பர் முதல் வாரம், ரெண்டாவது வாரம்னா ரெண்டாவது வாரம் முழு நம்பிக்கை பிறந்துடும். முதல் வாரத்தை விட, முதல் வாரத்திலும் மழை இருக்குது, முதல் வாரத்தை விட ரெண்டாவது வாரம், முதல் வாரத்தில் லேசாக அனுபவிப்பீர்கள், அறிக்கை மூலம் உணர்வீர்கள். இரண்டாவது வாரத்தில் முழுமையாக அனுபவிப்பீர்கள், அறிக்கையும் அறிக்கை மூலமும் அனுபவிப்பீர்கள். ஆகவே நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது செப்டம்பரில், அக்டோபரில். நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருவமழை, அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. அக்டோபர் மாதம் 30ஆம் தேதியுடன் தென்மேற்கு பருவமழை புள்ளி உரம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியுடன் தென்மேற்கு பருவமழை புள்ளி உரம் நிறைவடைந்தாலும் அக்டோபர் 20 வரை தென்மேற்கு பருவமழை தொடரும். அதுக்கப்புறம் தான் அக்டோபர் 20லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் காற்று சுழற்சி காற்று திசை மாறி வடகிழக்கு பருவக்காற்றாக மாறும் அக்டோபர் இறுதியில். ஆக தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். இன்றைக்கு மழைப்பொழிவு நேற்று போல் மிக குறைவான பரப்பில் இருக்கும். நாளை கண்டிப்பாக கூடுதல் பரப்பில் நீண்ட நேரம், அதாவது குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு அரை மணி நேரமாவது இருக்கும், கொஞ்சம் கனமழைப்பொழிவு இருக்கும். நாளைக்கு நாளை அறிக்கையை வரக்கூடிய மணி நேரங்கள் அறிக்கையில் உறுதிப்படுத்துகிறேன் துல்லியமாக உங்களுக்கு எப்படி என்று. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.